ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிப்டோஃபிபீஸ். நம்ம கிரிப்டோஃபிபீஸில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த சைட் இயர்னிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப 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 இம்பார்ட்டன் இயர்னிங். ஸோ இந்த சைட்டில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலியமாகவே பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் ஷுவராக வந்து ஒரு 10,000-15,000 எல்லாருமே ஏர்ன் பண்ணக்கூடிய நல்ல வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் டெய்லி டெய்லியே ஏர்ன் பண்ணக்கூடிய சான்ஸும் இருக்குது. ஸோ 100% ட்ரஸ்டட் கூட, ஓகேங்களா, ஷுவராக உங்களால் இதில் பேமெண்ட் எடுக்க முடியும். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லாருமே வீடியோவை பார்த்துட்டு உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த இயர்னிங் ஃபாஸ்ட்டாக ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணலாம், அதனால் உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து டெலிகிராம் சேனலில் நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டுட்டு வரோம். இப்போ ரீசென்டிட்டோட இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்ம் ஃபில்லப் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கான காயின் வந்து நேற்றுக்கே கொடுத்துட்டாங்க, பட் அன்லாக் ஆகிட்டுருக்கு, ஓகேங்களா. அதுக்கான டீட்டெயிலாக நான் ஏற்கனவே டெலிகிராமில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து வெயிட் லிஸ்ட் வின்னர் அப்படின்றது சூஸ் பண்ணிவிட்டு உங்களோட வாலெட்டை, ட்ரஸ்ட் வாலெட்டோ மெட்டாமாஸ்க்கோ நீங்கள் எது கனெக்ட் பண்ணி இந்த ஃபார்மில் ஃபில்அப் பண்ணிங்களோ அந்த வாலெட்டை கனெக்ட் பண்ணுங்கள். அண்ட் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இந்த மாதிரி அன்லாக் டோக்கன் அப்படின்னு இருக்குது. ஆனால் 12 வீக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இது மைனிங் மாதிரி ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு இந்த இடத்துல கிளைமபிள் டோக்கனில் வந்து ஆட் ஆகிட்டே வரும், ஓகேங்களா. ஸோ இது ஆட் ஃபுல்லாக பண்ணதுக்கப்புறம் கூட நம்ம விட்ரா பண்ணிக்கலாம், இல்லை ஓரளவாக அதை சேர்ந்ததுக்கப்புறம் விட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் நான் டெலிகிராமில் போட்டிருக்கேன், ஓகேங்களா. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டெய்லி செக்இன் பண்ணக்கூடிய ரிமைண்டர், அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா கேஷாகவே ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஸோட டீட்டெயில்ஸ்லாம் போட்டிருக்கேன். ஸோ நம்ம ஏர்ன் ஜோன் அப்படின்ற சேனல்லையும் பார்த்திங்க அப்படின்னாக்கா வீடியோஸ் வந்து ரெகுலராக போட்டுட்டு வரோம். ஸோ அதையும் பாருங்கள், ரொம்பவே ட்ரஸ்டடாக பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஏர்னிங் தான் அதுலேயும் ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஏர்னிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த டெம்சு அப்படின்ற இந்த ஏர்னிங் தான். ஸோ இந்த காயின் வந்து பாருங்கள், இந்த காயின் வந்து உங்களுக்கு மைனிங் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காயினோட மொத்த டோட்டல் சப்ளை பார்த்திங்க அப்படின்னா 10 மில்லியன், ஓகேங்களா. ஆனால் அது 3 மில்லியன் அவங்களே வந்து பர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கக்கூடிய டோட்டல் சப்ளை 7 மில்லியன் காயின் தான். அந்த 7 மில்லியன் காயினில் நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிது அப்படின்னாலும் பெரிய ஏர்னிங். ஏன் அப்படின்னா எப்பயுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல பில்லியனில் வந்து காயின் வந்து லிஸ்ட் பண்ணும், அதை சப்ளை டோட்டல் சப்ளை இருக்கும். ஸோ அதோடய இன்கம்னா அதோட ஏர்னிங் ஒரு காயினோட ஏர்னிங்னா 0.000 அப்படின்ற மாதிரிலாம் போகும், ஓகேங்களா. ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்க எஸ்டிமேட்டடு லிஸ்டிங் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து $10 போட்டிருக்காங்க. பட் இவங்களோட சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா $35 வரைக்கும் கூட போட்டிருக்காங்க. ஸோ $35 வேணாம், ஒரு $10 ஒரு $15 லிஸ்டிங் ஆச்சு அப்படின்னாலே ஒரு பெரிய இன்கம், ஓகேங்களா. அண்ட் ஒரு காயின் அப்படின்றது நம்மளுக்கு வந்து இந்த காயின் வந்து டெய்லி மைன் பண்ண முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இந்த காயின் ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்குது, அதையும் நான் சொல்லிடுறேன். ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு அந்த காயினை நீங்கள் ஏர்ன் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். உங்களோட டெலிகிராமில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் செக் பண்ணிக்கலாம் என்ன போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி. ரொம்பவே எப்பயுமே உங்களுக்கு இந்த மாதிரி மைனிங்கோ எந்த காயின் கிரிப்டோ கரன்சியை பொறுத்த வரைக்கும் டோட்டல் சப்ளை எது கம்மியாக இருக்கோ அதுக்கான டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காயினோட மதிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். லிஸ்ட் ஆகிறதுலேருந்து அது ரன் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஏர்னிங் கிடைக்கும், ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி காயினை நம்ம ஃப்ரீயாக கலெக்ட் பண்ணி வைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ இது எப்படி நம்ம வந்து கலெக்ட் பண்ணுறது அப்படின்றது ஈஸி அண்ட் சிம்பிளாக பார்த்துடலாம். ஸோ இதுக்கான லிங்க் நான் வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டீட்டெயில் எல்லாமே நான் ஏற்கனவே டெலிகிராமில் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ டெலிகிராமில் ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்க இதை எடுத்திருக்கீங்க, அண்ட் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் நீங்கள் நான் நேற்றுக்கே நான் ஷேர் பண்ணிட்டேன், நேற்றுலேருந்தே இந்த சில பேர் மைனிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு அட்வான்ஸ் ஆப்ஷன் இருக்குது, இதுலேயும் ஒரு குட்டி ஆட்ராப் கொடுக்குறாங்க, அதில் எக்ஸ்ட்ரா ஒரு காயினும் கிடைக்குது. அது என்ன, அது எப்படி பண்ணுறதுன்றது இந்த வீடியோவில் சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி ஜாயின் பண்ணவங்களும் இந்த வீடியோவை கண்டினியூஸாக பார்த்துட்டு அந்த காயினை கலெக்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ இதில் உங்களுக்கு சைன் அப் பண்ணுறது ரொம்ப சிம்பிள், உங்களோட யூசர் நேம் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது உங்களோட மெயில் அட்ரஸ் போட்டுக்கோங்க, பாஸ்வேர்ட், இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேப்சாவை இங்கே டைப் பண்ணிக்கோங்க. கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்றத போட்டிங்க அப்படின்னா அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஸோ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாகின் பண்ணிவிட்டு உள்ளே வந்துடலாம். உள்ளே வந்தவொடனே உங்களுக்கு மெயின் பேஜ் இப்படி இருக்கும். இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து உங்களுக்கு நேத்திக்கு வந்து $32 எஸ்டிமேட் ப்ரைஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நேத்திக்கு நான் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. உங்களோட மைனிங் ஹேஷ் ரேட் அப்படின்றதெல்லாம் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ஹேஷ் ரேட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதை வச்சு நம்ம வந்து மைன் பண்ணலாம். ஸோ இதில் வேறு என்னென்ன ஏர்னிங் இருக்குது, எவ்வளோ கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ இதில் வந்து பாருங்கள், இன்றைக்கி பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ மார்னிங் 35 இப்போ 36 இருக்குது, ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு லிஸ்டிங் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. பட் நம்மளுக்கு ஒரு 10-15 அந்த ரேஞ்சு கிடச்சா கூட ஒரு பெரிய விஷயம் வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக மைன் பண்ண வேண்டியது தான். ஸ்டார்ட் மைனிங் அப்படின்றத கொடுத்து நம்ம வந்து மைனிங்கை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 3 hours ஒன்ஸ் வந்து மைன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நம்ம இந்த கேப்சாவை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். QFT அப்படின்றதுக்கு போட்டுட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்றத போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். நான் ஆல்ரெடி நேற்றுலேருந்து தான் பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள், ஸ்டார்ட் இன் 5 seconds அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 3 hours வந்து நடக்கும், அடுத்த 3 hours திருப்பி வந்து உள்ள வந்து ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள் இது முடிஞ்சிடுச்சு, ஓகேங்களா. ஸோ இதில் டைமிங் இருக்குது,
ஸோ மைனிங்கான இந்த இது வந்து நம்ம போயிட்டுருக்கோம். எப்பயுமே கம்மியாக கொடுக்கறது எல்லாமே பெரிய அமௌண்ட் கிடைக்கும், அதனால் உங்களால் எவ்வளோ அதிகமாக ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் அதேமாதிரி இதில் குயிஸ் இருக்கும், ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி குயிஸ் ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னாலும் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் பண்ணுங்கள் பண்ணிங்க அப்படின்னாலும் ஒரு சின்ன சின்ன காயின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், ஓகேங்களா. அண்ட் அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா மைனிங் டைமுக்காக ஓட் கேட்பாங்க. ஸோ நீங்கள் இதில் ஓட் பண்ணலாம், ஓட் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ 3 hours, 12 hours, 6 hours இருக்கு இல்லையா, நம்ம 24 hours வச்சா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். டெய்லி வந்து ஒரு தடவை மைன் பண்ணாலே போகிறோம், ஈஸியாக வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்க முடியும். அதனால் உங்களோட ஓட்டிங்கையும் இந்த இடத்துல கொடுத்துருங்க. ஸோ இதில் ஜாயின் பண்ணாலே எக்ஸ்ட்ரா போனஸ் கிடைக்கும்னு சொல்லியிருந்தீங்க, அது வந்து ஒரு ஏர்ட்ராப் மாதிரி இருக்குது. அந்த ஏர்ட்ராப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மேலே இருக்க வாலெட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஜாயின் ஏர்ட்ராப் அப்படின்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ வாலெட் பேலன்ஸ் இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த ஏர்ட்ராப்பில் ஜாயின் பண்ணாலே நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 coins வந்து கொடுக்குறாங்க, ஓகேங்களா. லைட்டாக ரிமூவ் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி என்னோடய வாலெட் அட்ரஸ் நான் போட்டு ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ இது உங்களுக்கு டீட்டெயில் சொல்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கீழே அந்த வாலெட்டை கிளிக் பண்ணால் ஜாயின் ஏர்ட்ராப் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல BEP20 அட்ரஸ், ஓகேங்களா. ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்க BEP20 அட்ரஸை நீங்கள் கொண்டு வந்து இங்கே போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஸோ BEP20 அட்ரஸ் போட்ட உடனே இங்கே ஒரு கேப்சா கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாயின் ஏர்ட்ராப் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா வந்து 10 TZ coins வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த காயினோட வேல்யூ பார்த்துடலாம். ஸோ ஒரு ஒரு டோக்கன் வந்து அவங்க 35-36 coins கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து 36 கூட வேண்டாம், ஒரு 15 வச்சுக்கலாம், ஓகேங்களா. இன்ட்டு 80 அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ 1200 இன்ட்டு 10 coins 12,000 rupees மேலே வருது, ஓகேங்களா. ஸோ நான் வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அவங்க சொன்ன அமௌண்ட்டு 36 x 80 அப்படின்னு வச்சா பாருங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட் அப்படின்னு சொல்லி 28,000 மேலே வருது, ஓகேங்களா. அண்ட் அது இல்லாமல் நம்ம டெய்லி வந்து இதில் காயின் வந்து மைன் பண்ண முடியும். ஹேஷ் பவர் பார்த்திங்கன்னா 1 hour 01 இந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம பண்ணலாம். 24 hours பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 0.24 coins வந்து 1 day நம்ம கலெக்ட் பண்ண முடியும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமான வேல்யூ தான். இன்டூ இன்டூ 36 அப்படின்னு போட்டாலும் $8 வருது, ஓகேங்களா. ஸோ பாருங்கள் கிட்டத்தட்ட 700 ரேஞ்சுக்கு வந்து ஒரு நாளைக்கு நம்ம மைனிங் மூலியமாக மட்டும் ஏர்ன் பண்ண முடியுது. ஸோ இது வந்து இது எப்போ வந்து உங்களுக்கு லிஸ்ட் ஆகும் இதுக்கான டீட்டெயில்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து இவங்க கொடுத்துருக்கிற டைம் வந்து பாருங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் டேட் அப்படின்னு போட்டு October 10 கொடுத்துருக்காங்க, அதாவது Q4, ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் குவார்ட்டரில் தான் உங்களுக்கு வந்து இது எல்லாமே மைனிங் அண்ட் ஏர்ட்ராப்பு இந்த டோக்கன் எல்லாமே நம்ம எடுத்துக்க முடியும், சரிங்களா. ஸோ அது வரைக்கும் நீங்கள் எவ்வளோ காயின் மைன் பண்ணுறீங்களோ அவ்வளோ வேல்யூ உங்களுக்கு அதிகமான வேல்யூ கிடைக்கும். ஒரு பெரிய அமௌண்ட் இந்த வருஷம் எண்டில் நம்ம எடுக்க முடியும். ஸோ இது சின்ன விஷயம் தானே, இதெல்லாம் டெய்லி என்ன பண்ணுறது அப்படின்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. மைனிங் அப்படின்றது உங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம். ஸோ பிகினிங்லேயே ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தான் இது ஒரு பெரிய இன்கமாக கிடைக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த ஆப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள், ஒரு ஞாபகம் இருக்கும்போது 3 hours once வந்து உள்ளே வந்து நீங்கள் ஜஸ்ட் இப்போதைக்கு பண்ணிக்கோங்க. இதை அவங்க சீக்கிரமாக மாற்றிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ இது 24 hours ஆக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம டெய்லி மைனிங் வந்து பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அண்ட் இதுக்கான அப்டேஷன்ஸ் எக்ஸ்ட்ரா நியூஸஸ் என்ன வந்தது அப்படின்னாலும் நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து நான் டெலிகிராமில் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் அங்கே வந்து எல்லாத்தையும் எடுத்துக்க முடியும், ஓகேங்களா. ஸோ இதில் இன்னும் நிறைய அப்டேஷன்ஸ் இருக்கும். அப்டேஷன் வர வர உங்களுக்கு டெலிகிராமில் ஷேர் பண்ணிவிடுவோம். இதில் குயிஸ் இருக்குது, கேம் இருக்குது, மைனிங் 3 options இருக்குது. எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸ்ட்ரா காயின் உங்களால் எவ்வளோ கலெக்ட் பண்ணமோ கலெக்ட் பண்ணிக்கோங்க இல்லையா. ரொம்ப சிம்பிளாக டெய்லி மைனிங் மட்டும் பண்ணுங்கள். ரெஃபரல் பண்ண முடிஞ்சுனா ரெஃபரல் பண்ணுங்கள். ஆனால் ஹேஷ் ரேட் ரொம்பவே கம்மியாக தான் உங்களுக்கு வந்து ஆட் ஆகும். உங்களால் பண்ண முடிஞ்ச ரெஃபரல் பண்ணுங்கள். எவ்வளோ ஃபோன் இருக்கோ அதில் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் அதே மாதிரி செல்ஃபாக ஏர்ன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது சூப்பராக வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன வேல்யூ எல்லாமே செல்ஃபி ஏர்னிங்க்கு தான். ஸோ அதனால் அவங்களும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரியான என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக கரெக்டாக பேமெண்ட் பண்ணக்கூடிய அதுவும் ரொம்ப அதிகமாக ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் எது கிடச்சிது அப்படின்னாலும் நான் சர்ச் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். தேங்க்யூ.